Chennai Nirkum Thiruvanapattu Vivaha The Chennai Silks There are all details madam ராமமூர்த்தி எனக்கு வேண்டியவர் அவரை சிபாரிசு பண்ணதால உங்க கேஸை எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனா ஐயோ மேடம் என்ன ஆனா ஓனானு இழுக்குறீங்க ஃபீஸ பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நான் கரெக்ட்டா கொடுத்துடுவேன் ஃபீஸ்காகலாம் இல்ல சார் எங்க அக்கா ஒருத்தங்களோட முக்கியமான கேஸ நான் எடுத்து நடத்த வேண்டியிருக்கு அதனால தான் நான் ஊர்ல இருந்து மறுபடியும் இங்க வந்து வக்கீல் தொழிலை ஆரம்பிக்கிறேன் அந்த கேஸை முடிச்சிட்டு அப்புறம் உங்க கேஸை எடுத்துக்கறேன் மேடம் 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 ஒரு கேஸ இப்பதான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க அதுக்கு எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல அதனால ஏன் கேஸையும் எடுத்து நடத்துங்க உங்க திறமைக்கு தாராளமா ரெண்டு கேஸ கூட நடத்தலாம் இல்லங்க அது வந்து என்ன எப்ப வேணாலும் கூப்பிடுங்க மேடம் உங்க கேஸுக்கும் நான் உதவி பண்றேன் அதே போல என் கேஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அது ரொம்ப முக்கியமான கேஸ் நீங்க எனக்காக காத்திருந்து ஏமாந்து போய்ட கூடாது நீங்க வேற வக்கீல பாருங்களே மேடம் 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 ப்ளீஸ் மேடம் அட்லீஸ்ட் இந்த கேஸை ஆரம்பிச்சாச்சு வைங்க மேடம் நான் கேஸ் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சா ஒருவேளை அந்த ஆள் பயந்து உடனே வீட்டை காலி செஞ்சாலும் செஞ்சிருவான்ல இல்லங்க இந்த கேஸை நான் எடுத்தா ஏன் கேஸுக்கு தொந்தரவா இருக்கும் நீங்க வேற சும்மா வலவலன்னு பேசுற ஆளா இருக்கீங்க எனக்கு டென்ஷன் வேற ஆகும் ஐயோ மேடம் ப்ளீஸ் நான் வரும்போது நீங்க ஏதோ சாமி படம் வச்சு கும்பிட்டு இருந்தீங்க அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன் மேடம் இந்த போட்டோ மேல சத்தியமா என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நான் வளவனெல்லாம் பேச மாட்டேன் உங்களை டென்ஷனும் பண்ண மாட்டேன் இது ப்ராமிஸுங்க சரி உங்க கேஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் இப்போ நீங்க போலாம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றி வரேன் இவன் பார்க்க நல்லவனா தான் தெரியறான் பூமி அக்கா கேஸ் விஷயமா டீல் பண்றதுக்கு லோக்கல்ல நமக்கு ஒரு ஆள் தேவை இவனை பயன்படுத்திக்கலாம் எழும்பிச்ச மனம் இது எப்படி இங்க வந்தது மொத்தத்துல சொன்னா நீ ஒரு அழகு தேவதை நீங்க என் மைசூர் பாக் பிசிபலபாத் ஐயோ கடவுளே இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியல என்ன ஆனாலும் சரி நான் உடனே இங்கிருந்து வெளியே போறேன் ஐயோ ஏ வாசுகி ஏ அடி பாவி இதுவிக்கதான் ரூம்க்குள்ள வந்தியா எவ்வளோ கெட்ட புத்தி உனக்கு வேற ஏதாவது வச்சிருக்காளோ சோனியக்காரி இதெல்லாம் வச்சா என் புருஷன் கூட நான் குடும்பம் நடத்துறதை தடுக்க முடியுமா எரடி உன்னை வச்சுக்கிறேன் இந்த கண்மணி யாருன்னு உனக்கு காட்டுறேன் கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்க நான் ரூம் க்ளீன் பண்ணலாம்னு வந்தேங்க அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நேத்து நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல ஏன்? நீங்க கவிதை மழையா கொட்டினீங்கல்ல, அதனாலதான். ஓ, எனக்கும் நைட்டு தூக்கமே வரல. அப்படியா? என் அக்கா இப்படி கேவலமா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அட, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? அது அவளுக்கு போய் நான் தம்பியா பிறந்துட்டேனே, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் புத்தி கேட்டு பண்றா? எனக்கு புரியவே இல்லை. பரவாயில்ல, விடுங்க. இல்ல கண்மணி, என் மனசு ஆறல. எனக்காக அவளை மன்னிச்சிரு ப்ளீஸ். அப்போ சாரி சாரின்னு ஒரு 1000 தடவை நீங்க சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்க குரலை கேட்டுக்கிட்டே இருப்பேன். 1000 தடவையா? ஆமா. நாம என்னதான் திட்டினாலும் அவங்களுக்கு எல்லாம் உரைக்காது. இன்னும் பல தடவை இதை விட கேவலமான காரியம்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆமா, கண்டிப்பாவா பண்ணுவா, திருந்தாத ஜென்மம். சரி, இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாமா? சரி சரி, நீ போய் ரெடி பண்ணு. நான் ஆபீஸ் கிளம்பணும்ல, நான் ரெடி ஆயிட்டு வரேன். உள்ள வரலாமா அண்ணி? அண்ணியா? ஐயோ இவளா? குட் மார்னிங் அண்ணி. என்ன காலங்காத்தாலே குளிர்தா? குட் மார்னிங். பரவாயில்ல, என்னங்க லைம் ஜூஸ் குடிங்க அண்ணி. என்ன இவ நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு ரியாக்ஷனே காட்டாம இவ்ளோ ஜாலியா இருக்கா? மறந்துட்டாளா? லைம் ஜூஸ் குடிங்க அண்ணி, உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது. எனக்கு லைம் ஜூஸ் பிடிக்கும் தான், ஆனா என்ன திடீர்னு? ஓ, என்ன திடீர்னு லைம் ஜூஸ்னு கேக்குறீங்களா? இல்ல, என்ன திடீர்னு அண்ணின்னு கூப்பிடுற? அது நான் இனிமே உங்களை பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு அத்தை திட்டினாங்க. அண்ணின்னு ஒரே முறை வச்சுதான் கூப்பிடணுமா, மரியாதையா கூப்பிடணுமா. யாரு? எங்க அம்மாவா அப்படி சொன்னாங்க? ஆமா. அதெல்லாம் சரி, என்ன திடீர்னு லைம் ஜூஸ் எல்லாம்? அது எங்க அப்பா சமையல்காரர்ல, அவருடைய கஸ்டமர். இங்க சைதாப்பேட்டை பக்கத்துல ஹாட் ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பெரிய எலுமிச்சம்பழ தோட்டம் வச்சிருக்காராம். பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு, அதுல போட்டு ஜூஸ். செம்மையா இருக்கா நீ? என்ன என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவுமே இல்ல அண்ணா. அண்ணாவா? ஆமா, நம்மள இப்படிதான் மரியாதையா கூப்பிடணும்னு இவளுக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அப்படியா? ஏங்க, சைதாப்பேட்டை பக்கத்துல ஹாட் ஃபாரஸ்ட்னு உங்களுக்கு ஏதாவது ஏரியா தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லையே. அங்க ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் தோட்டம் இருக்காங்க. அங்க இருந்து பறிச்ச எலுமிச்சப்பழத்துல இருந்து போட்ட ஜூஸ் அங்க இது. ஓ, செம டேஸ்டா இருக்குமா? அப்படியே எனக்கு இருங்க, எனக்கு தான் கொண்டு வந்தா கொடு. எனக்கு கொடு. எனக்கும் கொடு. இருங்க அண்ணா, அவங்க கொடுப்பாங்க. அப்படி ஒன்னும் டேஸ்டா தெரியலையே, ஏதோ புகை வாசனை வருது. ஐயோ, உங்களுக்கு நாக்கப்ப கெட்டு போயிடுச்சா? நீ நீ என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. ஏதோ நர நரன்னு இருக்கு. அது சப்ஜா விதை, மிக்ஸில அடிச்சது. சப்ஜா விதையா? அது உடம்புக்கு குளிர்ச்சி. எப்படி இருக்கு? இது சப்ஜா விதை மாதிரி இல்லையே, ஏதோ பொடி கலந்த மாதிரி இருக்கு. அம்மா, என்ன பப்பு? உங்க பெட் கடியில ஒரு எலுமிச்சை பழம் இருந்ததுன்னு சொல்லி கிச்சன்ல ஜூஸ் போட்டீங்களே, அது எங்கம்மா? இது இந்த வாசகியும் மாதவனும் இப்பதான் குடிச்சாங்க பப்பு. இந்தாங்க, உள்ள இருக்கிறத தொடாம பிரிச்சு பாருங்க. எங்கங்க தொடாதீங்க. யோ, தொடாதயா. என்னையா அது? அதுல இருக்கிறது மந்திரிச்சு வச்ச தாயத்தும் எலுமிச்சம்பழமும் செய்வன பொருள். ஐயோ ஐயோ, என்னங்க பிடிங்க. என்னவாசிக்கு ஏங்கல கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, அடி பாவி. அப்புறம் ஜென்மத்துக்கும் அந்த ஜோடி ஒண்ணு சேரவே சேராது, அடிச்சுக்கிட்டே தான் நிப்பாங்க. இத நம்மளால எங்க சோட்டானி கரையில இருந்து ஒரு மந்திரவாதிய சுடுகாட்டுக்கு வர வச்சு ஸ்பெஷலா செஞ்ச செய்வனங்க அது. இதுக்கு 20,000 செலவாச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன என்ன ஏண்டி உன் தலகாணி கடியில நான் மந்திரிச்சு வச்ச எலுமிச்சை பழத்திலேயே எங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்த? ஆமாண்டி. ஐயோ, ஏவலுக்கு வச்சிருந்த எலுமிச்சை பழத்தில ஜூஸ் போட்டுட்டியேடி. தெரியாம நாங்களும் அதை குடிச்சு தொலைச்சிட்டோமே. டேஸ்டா இருந்துச்சு ஆண்டி. டேய் பேசாத. இப்ப எதுக்கு என்கிட்ட பிசாசு மாதிரி கத்துறீங்க? ஓ, அதுக்குள்ள நான் பிசாசாவே ஆயிட்டேனா? நீ எப்பவுமே பிசாசு தாண்டி. ஏய், அப்ப அந்த தாயத்து நான் அத ரெண்டா உடைச்சு பார்த்தேன். உள்ள ஏதோ தூளா இருந்துச்சு, ஜூஸ்ல கலக்கிட்டேன். அதுதான் நீ ரசிச்சு குடிச்ச. ஐயோ, அது சப்ஜாவது இல்லையா? தாயத்துல இருந்த மந்திரிச்ச தூளா நல்லா இருந்தது அங்கிள். ஐயோ, என்னங்க, எனக்கு என்னமோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மூச்சு முட்டுது. ஐயோ, எனக்கு வயிறெல்லாம் புரட்டுற மாதிரி இருக்குங்க. கண்ணெல்லாம் இருட்டுது. ஐயோ, அடி பாவி சண்டாளி, எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ண? அப்படி கேளுடி, நீ ஏண்டி என் படுக்கையில எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வச்ச? அது நீயும் என் தம்பியும் சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டு வச்சேன். எலுமிச்சம்பழம் குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது. அதனாலதான் நான் அதுல ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஏமா, தாயத்தை கையில தான் கெட்டுவாங்க. யாராவது அதை உடைச்சு ஜூஸ்ல சேர்ப்பாங்களா? நான் கலப்பேன். என்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் கதி. ஏய், சைதாப்பேட்டை பக்கத்துல ஏதோ ஹாட் ஃபாரஸ்ட்னு சொன்னியே, எங்கடி இருக்கு அந்த ஏரியா? ஆன்ட்டி, ஹாட் ஃபாரஸ்ட்னா அது இங்கிலீஷ். அது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஹாட் ஃபாரஸ்ட்னா சுடு காடு. சுடுகாடு. சுடுகாட்ட சொல்றாங்க. ஏய் ஒடி பாவி, சுடுகாட்டு எலுமிச்சை பழத்துல ஜூஸ் போட்டு குடிக்கறியா? உன்னை டேய் விடுடி, விடுன்னு சொல்றல. வெக்கமா இல்ல உனக்கு? கொஞ்சம் கூட இங்க மேனஸ் இல்லாதவளா நீ? உன் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் இருக்கும்போது கண்ணாடி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? உனக்கு என்னடி அங்க வேலை? எங்களுக்கு தாம்பத்தியம் நடக்க கூடாதுன்னு தானே எலுமிச்சை பழத்தையும் தாயத்தையும் வச்சுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேருமே அதை குடிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு தாம்பத்தியம் நடக்கவே நடக்காது. நடக்காதா? ஏய், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு உன்னை பாத்துறேன்டி. நான் சாதுதான். ஆனா சாது மிரண்டா காடு கொல்லாது. நான் உன் புருஷனோட அக்கா, உறவுல உனக்கு அண்ணி. என்கிட்ட மரியாதைய பேச சொல்லிட்டேன். அண்ணினா நான் உனக்கு சோப்பு வைப்பேன்னு நினைச்சியா? என்கிட்ட வம்பு பண்ண சோப்பு இல்ல, உனக்கு நான் ஆப்பே வைப்பேன். என்னங்க இவ என்னென்ன பேசுறா பாத்தீங்களா? என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? மந்திரிச்ச எலுமிச்சை ஜூஸ குடிச்சு இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. அடி பாவி, என் தாலிக்கு தாயத்து வச்சு இப்படி வேண்டி வச்சிட்டேடி. என்ன ஏங்க? ஐயோ, உன் புருஷனுக்கு சூனியம் வைக்க நினைச்சு இப்ப ஏன் புருஷனுக்கு திரும்பிருச்சா? என்னங்க மாதவன், அத்தான், கனவா, புருஷா, ஐயோ ஏதாவது பேசுங்களேன். எங்க பாருங்க என்ன. ஐயோ இல்ல, வாங்க மோடி இல்லங்க. நான் சொல்றது கேக்குதா? என்னங்க நான் பேசுறது கேக்குதா? என்னங்க? ஐயோ அட பாவீங்களா. ஐயோ நான் என்ன பண்றது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க 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 என்னங்க இப்படி நிக்கிறீங்க? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ வருண், ஆபீஸ் கிளம்பிட்டியாப்பா? ஆமா. ஏமா கண்மணி இங்க? அவ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கண்மணியை கொஞ்சம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாயேன். அவ கோயிலுக்கு போறதுக்கு தான் குளிச்சிட்டு இருக்கா. இல்லமா என்னால முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் மீட்டிங்ல சப்மிட் பண்ணி ஆகணும். அப்பதான் புது ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். கண்மணி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்பா, கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போயேன். ஏமா அவளுக்கு என்ன கோயில் புதுசா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மடப்பள்ளியிலயும் அவங்க அப்பா சமைக்கிறாரு. அவளுக்கு எல்லா கோயிலும் அத்துப்படி. நான் எங்க அவளை புதுசா கோயில் கூட்டு போறது? அவளாலே போக முடியும். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பல இடங்களுக்கு தனியா போலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட போறதுதான் அவளுக்கு மரியாதை. இந்த மீட்டிங் ஒழுங்கா அட்டெண்ட் பண்றதுதான் எனக்கு மரியாதை. எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா? வருண், எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை கோயில்ல இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை அங்க? பிரார்த்தனையை வெளிப்படையா வெளியில சொல்லக்கூடாதுப்பா, பலிக்காது. கொண்டா அந்த ஃபைல. அம்மா 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 அது ப்ராஜெக்ட்டோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல்மா. நான் பார்க்காத ஃபைலா? உன் பொண்டாட்டி வெயிட் பண்ணுவா, அவளை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு கிளம்பு. என்னம்மா? என்ன கண்மணி அப்படியா? ஓ நான் கிளம்புறமா. ஐம் சாரிமா. பூமி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாலிசி உங்களுக்கு தெரியுமா? பிசினஸ் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். அம்மா 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 என்னம்மா ஆச்சு? வீட்டு பொம்பளைங்களோட வலி வேதனைய எந்த ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்க அப்பாவும் இப்படிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டேன். உங்க அப்பாக்கு நேரமே இல்ல. எப்ப பாரு பிசினஸ் மீட்டிங்னு கட்டிக்கிட்டு அழுதாரு. இந்த வீடே எனக்கு கடைசியில ஜெயில் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ செரகுடைஞ்ச பறவை ஆயிடுறா. புகுந்த வீடு அவளுக்கு ஒரு தங்க கூண்டா மாறிடுது. என் தலையெழுத்துதான் அப்படி இருந்தது. என் மருமக தலையெழுத்தையாவது மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். சொந்த புள்ளையே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அம்மா ப்ளீஸ், நான் அப்படி இல்லம்மா. என்ன அப்படி இல்ல? நீ உங்க அப்பா விட மோசம். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கண்மணியே நீ எங்கயாவது கூட்டிட்டு போயிருக்க. நான் சொல்லட்டுமா? கிச்சன், பெட்ரூம், சாமி ரூம், மொட்டை மாடி, வெளியில கார்டன், அவ்வளவுதானே. ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா மட்டும் இருந்தா போதாது, முதல்ல சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்டா இருக்க பாரு. ஏமா கோயில் கூட்டி போகாததுக்கு இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டு? ஆமா கொண்டாத. ஆமா இப்ப நீ அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போல. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் கிழிச்சிடுறேன். சரிமா கிழிச்சிராதீங்க, நான் கூட்டிட்டு போறேன் ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். முதல்ல அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறமா? கூட்டிட்டு போறேன். கொடுங்க. சாரி 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 சாரி. என்னங்க என்னங்க நீங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. இன்சல்ட் பண்றேனா? என்ன சொல்ற நீ? நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு வந்துட்டேன். நீங்க என் புருஷன் தானே, உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்ததுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஏங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், பின்னாடி இருக்கிற இந்த நாட்டை கட்ட முடியல. கொஞ்சம் கட்டி விடுங்களேன். நோ, நான் கட்ட மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? கட்ட முடியலனா ஏன் நாட்டை அங்க வைக்கணும்? உங்களை நம்பி தான் வைக்கிறோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? நம்ம டாலர் செயின் கொடுத்ததுனால நம்ம எல்லாத்துக்கும் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டாளா? ஐயோ, இது அம்மா கொடுத்த டாலர் செயின், என்னால சொல்ல முடியல. ஆண்டவா, என்ன இது சோதனை? நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஜாக்கெட் நாட் தான கட்ட சொல்றேன். எதுக்கு இவ்ளோ பில்ட் அப் கொடுக்குறீங்க? பில்ட் அப்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் எங்க அம்மா கூட்டிட்டு வரேன். இருங்க இருங்க, உங்க அம்மா கிட்ட நான் கட்டிக்க மாட்டேன். ஏன்? என் கழுத்துல தாலி நீங்க கட்டினீங்களா இல்ல உங்க அம்மா கட்டினாங்களா? தாலி கட்டினவங்க தான் ஜாக்கெட் நாட்டையும் கட்டணும். முடியாதுன்னா? முடியாதுன்னா ஜாக்கெட் நாட்டை கட்டாமலே நான் இப்படியே உங்க கூட கோயிலுக்கு வந்துருவேன். என்ன பேசுற? வாங்க போலாம். இரு 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 இரு. நான் கட்டி விடுறேன். கட்டுங்க, அப்படி வாங்க வழிக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கட்டுங்க. என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கட்டுங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா, the Chennai Silks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு subscribe பண்ணுங்க.